ஆஸ்துமா பிரச்சனை குழந்தைகள் மட்டுமில்லாமல் வயதானவர்களும் இந்த பாதிப்பை அதிகம் எதிர்கொள்கிறாங்க. வளரக்கூடிய குழந்தைகளுக்கு ஆஸ்துமா பாதிப்பு வர்றப்போ அதை கட்டுப்படுத்தக்கூடிய உணவு முறைகளை பற்றி நாம் தெரிந்து வைக்கிறது அவசியம். குழந்தைகளுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருந்துச்சுன்னா உணவு வழியாகவே அதை நம்ம கட்டுக்குள்ளால் வைக்க முடியும். பெரும்பாலான உடல் ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு உணவு வழியாகவே சிகிச்சை அளிக்க முடியும். அது ஆஸ்துமாவுக்கும் பொருந்தும். ஆஸ்துமா அறிகுறிகளை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகளை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஆஸ்துமாவை மிகப்பெரிய அளவில் குறைக்கக்கூடியது காய்கறிகள். ஆரோக்கியமான காய்கறிகள் ஆஸ்துமாவை கட்டுப்படுத்தக்கூடியது. இந்த காய்கறிகள் நுரையீரல் செயல்பாட்டை அதிக அளவில் ஊக்கப்படுத்தி நுரையீரலை நல்ல பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடியது. காய்கறிகளில் இருக்கக்கூடிய வைட்டமின்கள் தாதுக்கள் நுரையீரலை மிகவும் பாதுகாப்பாக வச்சிருக்கு. அதனால நீங்கள் ஆரோக்கியமான காய்கறிகளை எடுத்துட்டு வரும் பொழுது ஆஸ்துமா பிரச்சனை குழந்தைகளுக்கு மிக வேகமாக குறையும். குறிப்பாக பிராக் கோழி, கீரை வகைகள், ஊட்டச்சத்து மிகுந்த காய்கறிகள், வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ, ஃபிளேவனாய்டுகள் போன்ற தாதுக்களால் நிரம்பி இருக்கு. அதுபோல தக்காளியில் இருக்கக்கூடிய லைக்கோபின் நுரையீரல் அழற்சியை குறைக்க உதவும் அப்படிங்கிறது ஒரு ஆய்வு மூலமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால தக்காளியை நீங்க அதிக அளவுல எடுத்துக்கலாம். அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய பூண்டு, வெங்காயம் இதுல எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவுல காணப்படுது. இது உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்களோட அளவை குறைக்கிறது மூலமா நுரையீரல் செயல்பாட்டை அதிக அளவுல மேம்படுத்த உதவுது. அதனால குழந்தைகளுக்கு அதிக அளவுல நீங்க காய்கறிகளை கொடுங்க. அதுவும் காய்கறிகளை கொடுக்கும் பொழுது இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகளை அதிக அளவுல பார்த்து வாங்கி கொடுங்க. காய்கறிகளை அதிகம் சேர்க்கிறப்போ ஆஸ்துமா பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிக வேகமாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவாங்க. அதுக்கப்புறமா பழங்கள். அன்றாட உணவுல காய்கறிகளை நம்ம சேர்த்துட்டு வர்றது போல பழங்களையும் அதிக அளவில் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ஆஸ்துமா பிரச்சனைக்கு கிவி பழம் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல வைட்டமின் சி அதிக அளவில் காணப்படுது. அது மட்டும் இல்லாம குவர்சடின், ஃபிளேவனாய்டும் இதுல காணப்படுது. அதுபோல ஆப்பிள் குழந்தைகளுக்கு அதிக அளவில் கொடுக்கலாம். ஆப்பிளை கொடுக்கறப்போ இது அதிக அளவில் பிள்ளைகளோட ஆஸ்துமா பிரச்சனையை சரி செய்யும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆப்பிளை நீங்க கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம எல்லா வகையான பழங்களையும் நீங்க கொடுத்துட்டு வர்றப்போ அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் குறைக்கும். பால் குழந்தைகளோட வயதை பொறுத்து ஒரு நாளைக்கு 500 மில்லிகிராம்ல இருந்து 1300 மில்லிகிராம் வரை கால்சியம் தேவைப்படுது. குழந்தைகளோட வயதை பொறுத்து 80 மில்லிகிராம்ல இருந்து 240 மில்லிகிராம் வரை மெக்னீசியமும் தேவைப்படுது. குறைந்த கொழுப்புள்ள பால், இனிப்பு குறைந்த குறைந்த கொழுப்புள்ள தயிர், சீஸ் இதெல்லாம் உணவுல சேர்த்துட்டு வரும்பொழுது கால்சியம், மெக்னீசியம் இதெல்லாம் அதிக அளவுல உடம்புக்கு கிடைக்குது. பால்ல இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம் சுவாசத்தை எளிதாக்க செய்து ஆஸ்துமா பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இயற்கையா கிடைக்கக்கூடிய பாலை நீங்க வாங்கி கொடுக்கலாம். இப்போது நிறைய இடங்கள் எல்லாம் மாட்டு பண்ணைகள் வைத்து பசும்பாலை அவங்களாவே விற்பனை செய்துட்டு வராங்க. அப்படிப்பட்ட இடங்கள்ல நீங்க நேரடியாவே போய் பார்த்து பாலை வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது இன்னும் உங்களுக்கு மன திருப்தியா இருக்கும். பாக்கெட் பால் வாங்குறதை விட இந்த பாலை நீங்க வாங்கி கொடுக்கும் பொழுது ஆரோக்கியமான இயற்கையான பாலை நாம வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கிற திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா மீன். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், ஃபேலி சாச்சுரேட்டட் கொழுப்புகள் மீன்ல அதிக அளவுல காணப்படுது. சமீபத்தில் மேற்கொண்ட ஒரு ஆய்வில் ஒமேகா 3 அதிகம் இருக்கக்கூடிய மீன்களை அதிகம் சாப்பிட்ட குழந்தைகளுக்கு இந்த ஆஸ்துமா பிரச்சனையிலிருந்து அதிக அளவு நிவாரணம் கிடைச்சிருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. குழந்தைகளுக்கு அதிக ஃபேலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகளை கொடுக்கறதுக்காக நீங்க அடிக்கடி மீன் உணவுகளை பிள்ளைங்களுக்கு கொடுத்து வரலாம். இது பிள்ளைங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆஸ்துமா பிரச்சனைகளை மிக வேகமா குறைக்குது. ஆஸ்துமா பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதிக இனிப்பு இருக்கக்கூடிய ரசாயனம் சேர்க்கப்பட்ட செயற்கையாக செய்யக்கூடிய இனிப்பு வகைகளை எல்லாம் கொடுக்காம தவிர்க்கணும். இதிலெல்லாம் இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு வகைகளும் ரசாயனங்களும் நுரையீரல்ல வீக்கத்தை உண்டாக்கக்கூடியது. அதனால இதெல்லாம் நீங்க தவிர்க்கிறது நல்லது. அதிக எண்ணெய், வெண்ணெய் இதிலெல்லாம் வேக வைத்த பொருட்கள், அதிக இனிப்பு சேர்ந்த பொருட்கள், சிப்ஸ், வறுத்த தின்பண்டங்கள் இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுக்கறத தடுக்கணும். முக்கியமா ஆஸ்துமா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதையெல்லாம் முற்றிலுமா நீங்க தவிர்த்தா மட்டும்தான் அவங்க இந்த ஆஸ்துமா பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். அதுபோல துரித உணவுகள். துரித உணவுகள் பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். துரித உணவுகள் மிக வேகமாக குழந்தைகளோட ஆரோக்கிய சீர்கேட்டை ஏற்படுத்துது. அது மட்டுமல்லாமல் ஆஸ்துமா அறிகுறிகளையும் அதிகரிக்க செய்யும். அதனால முடிந்த அளவு துரித உணவை குழந்தைகளுக்கு கொடுக்கறத நிறுத்துங்க. தானியங்களை அதிக அளவில் உணவில் சேருங்க. குழந்தைகளுக்கு நம்ம ஊரில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய சிறுதானியங்கள், எல்லா சிறுதானியங்களையும் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து வரலாம். இது குழந்தைகளுக்கு ஆஸ்துமா, மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபட வைக்குது. அதனால உங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய எல்லா வகையான சிறுதானியங்களையும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு குழந்தைகளுக்கு தினமும் குறைந்தது 3 தானியங்களை நீங்கள் கொடுக்கணும். அதாவது சிறுதானியங்களை கொடுக்கணும். அதுபோல அதிக அளவிலான சர்க்கரை, இனிப்பு அதிக அளவில் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அது
ஆஸ்துமா பிரச்சனையை அதிகரிக்கும். சர்க்கரை அதிக அளவில் கொடுக்கும் பொழுது அது ஆஸ்துமா பிரச்சனை மட்டுமல்லாமல் உடல் எடையும் அதிகரிக்கும். இது ஆஸ்துமாவை இன்னும் அதிக அளவில் அதிகரிக்கும். அதனால் இனிப்புகளை அதிகமாக விரும்பக்கூடிய உங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. இயற்கையாக கிடைக்கக்கூடிய இனிப்பு சத்துக்களை கொடுக்கலாம். கரும்பு ஜூஸ் நீங்கள் கொடுக்கலாம். அதுபோல் இயற்கையான சர்க்கரையில் செய்யப்பட்ட இனிப்பு பதார்த்தங்களை நீங்களே உங்களோட வீட்டில் ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு கொஞ்சமாக நீங்கள் கொடுக்கலாம். அதை தவிர்த்து அதிக அளவில் இனிப்பு நிறைந்த பழங்களை நீங்கள் கொடுக்குறப்போ குழந்தைங்க அப்படியே அதில் மாறிடுவாங்க. அவங்களுக்கு பழங்கள் பிடிக்க ஆரம்பிச்சு அப்படின்னா பழங்களை அதிக அளவில் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஆஸ்துமா பாதிப்பு அதிகம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதிக கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளை கொடுக்கறத நீங்கள் தவிர்க்கணும். அதிக அளவிலான கார்போஹைட்ரேட் காற்றுப்பாதையில் வீக்கத்தை உண்டாக்குது. இதனால் குழந்தைகளுக்கு சுவாசிக்கிறப்ப கஷ்டமாக இருக்கும். அதுபோல் பிஸ்கட் சிப்ஸுகள் முக்கியமாக குழந்தைகளுக்கு இந்த பிஸ்கட் வகைகளை அதிக அளவில் கொடுக்கக்கூடாது. அதுலேயும் ஆஸ்துமா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த பிஸ்கட் வகைகளை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது குழந்தைகளுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த பிஸ்கட் வகைகளை குழந்தைகளுக்கு கொடுக்கறத தவிர்த்துருங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு குழந்தைகளுக்கு நுரையீரல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மாறி ஆஸ்துமா பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஆஸ்துமாவை கட்டுப்படுத்துறதுல உணவு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அதனால் உங்கள் குழந்தைகளுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த குழந்தையாக இருந்தாலும் இனிப்பு தேவையில்லாத அதிக அளவிலான எண்ணெயில் பொறிச்ச உணவுகள் இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறப்போ கண்டிப்பாக நம்ம குழந்தைகளை நாமே பிரச்சனைக்கு உள்ளாக்குற மாதிரி இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தணும். அப்படி இருந்தால் தான் வருங்காலங்களில் குழந்தைகளுக்கு எந்த வித நோய் நொடிகளும் பிரச்சனைகளும் இல்லாமல் இருப்பாங்க. அதனால் இதை முக்கியமாக கவனத்தில் எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.